வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான பொட்டேட்டோ டொர்னாடோ ரெசிபி தாங்க. அதாவது ஸ்பைரல் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம், ட்விஸ்டர் பொட்டேட்டோன்னு சொல்லலாம். இது செய்கிறது வந்துங்க ரொம்ப ரொம்ப சுலபம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றக்கு உண்டான சூப்பரான ஐட்டம் தாங்க இது. இந்த பொட்டேட்டோ ஸ்பைரல்ஸ் நம்ம வந்துங்க எண்ணெயில் பொறிச்சு செய்ய போகிறோம். அது செஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சீசனிங், அதாவது மேலே தூவுறதுக்கு வந்து நம்ம காரமாகவும் வச்சுக்கலாம், ஸ்பைஸ் போட்டு காரமாகவும் வச்சுக்கலாங்க, ஹனி இல்லட்டினா சுகர் சிரப்பு அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம வந்து ஸ்வீட்டாகவும் சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த டிஷ்ஷு. இந்த உருளைக்கிழங்கு வந்துங்க இந்த மாதிரி ஸ்பைரலாக கட் பண்ணுறக்கு உண்டான மிஷின்ஸ் வந்து அமேசான்லேயும் கிடைக்குதுங்க, கடைகள்லையும் கிடைக்குது. நான் வந்து அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் கத்தி வச்சு தான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். அது ரொம்பவுமே ஈஸியாக தான் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட் பண்ண உங்களுக்கு வந்து திக்காக வந்தாலும் போக போக பார்த்திங்கன்னா தின்னாக வந்துடும் உங்களுக்கு அந்த ஸ்பைரல்ஸு. இதில் அந்த மாட்டுறக்கு உண்டான அந்த ஸ்கூவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு வந்து கடையிலே கிடைக்குது, ஸ்டீலில் கிடைக்குது, இல்லைனா இந்த மாதிரி வுட்டன் ஸ்டிக்ஸ் கிடைக்குது இல்லைங்களா, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நான் யூஸ் பண்ணது அளவான மீடியம் சைஸ் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு, அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி டொர்னேடோ மாதிரி தாங்க இருக்கும். வாங்க இந்த பொட்டேட்டோ ஸ்பைரல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கலாங்க மீடியம் சைஸில். நான் வந்து மைகோதி யூஸ் பண்ணித்தாங்க அந்த ஸ்பைரல் கட் பண்ண போகிறேன். மைகோதி அப்புறம் கத்தி ரெண்டே வச்சு தான் வந்து கட் பண்ண போகிறேன். கூட வந்து கட் பண்ணதுக்கப்புறமா, ஸ்பைரலாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த குச்சியை யூஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். கூட நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் அந்த ஸ்பைரல்ஸை பொறிச்சு எடுக்கிறதுக்கு, உப்புங்க நான் இந்து உப்பு எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு அரைக்கப்புங்க, மைதா மாவு அரைக்கப்பு, ரெண்டும் ஈக்குவல் அளவில் எடுத்துக்கணும், ஒரே அளவாக எடுத்துக்கணும். வரமிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்பைரல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மைகோதியை யூஸ் பண்ணி அதோடய சென்டரில் இந்த மாதிரி நல்லா குத்தி இந்த சைடு விட்டு அந்த சைடு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டுங்க டாப் எண்ட்லேருந்து இப்படியே நம்ம கையில் பிடிச்சி ஸ்பைரலாக அப்படியே சுற்றிட்டே வரலாம். ஈஸியாக கட் ஆயிடுங்க இந்த மாதிரி இருக்கும்போது. உங்களுக்கு வந்து 2 பீஸாக கட் ஆகி வராது, ஏன்னா நடுவில் நான் வந்து மைகோதி வச்சுருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா அது கட் ஆகி வெளியே வராது. ஈக்குவலாக நம்ம வந்து ஸ்பைரலாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் உருளைக்கிழங்கு பாதியாக கட் ஆயிடும்னு நல்லா பயந்துக்க வேணாம். நீங்கள் வந்து மைகோதி இல்லை அப்படின்னா இந்த ஸ்கூவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரலாக கட் பண்ணுறதுக்குன்னே சின்ன சின்னதாக நிறைய மிஷின்ஸ் கிடைக்குதுங்க, அதை வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டாப் எண்ட்லேருந்து பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பைரலாக அந்த கத்தி யூஸ் பண்ணி மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஒரு பொட்டேட்டோ ஸ்பைரல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து அந்த மைகோதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து உருவி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம எண்ணெயில் பொறிச்சிருக்கிறதுக்கு அந்த உட்டன் ஸ்டிக்ஸை வந்து அதில் சொருகிற போகிறோம். அந்த ஸ்டிக்கை வந்துங்க எடுத்து இந்த மாதிரி அந்த ஓட்ட தெரியுது இல்லைங்களா, அதில் விட்டு நம்ம சொருகிட்டு அந்த ஸ்பைரல் தெரிகிற மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டுடலாம். இழுத்து விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு அரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பைரலாக கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். எண்ணெயில் பொறிக்கிற வரைக்கும் அது தண்ணியிலேயே இருக்கட்டும்ங்க. நம்ம வந்து அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் அதே ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்பைரலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல செஞ்ச மாதிரியேங்க இந்த உருளைக்கிழங்குகளை சென்டரில் மைகோதி விட்டுங்க. நம்ம கத்தியை யூஸ் பண்ணி ஸ்பைரலாக கட் பண்ணி எடுத்து கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி ஸ்லோவாக மெதுமெதுவாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பைரலாக. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து சினிமா தேட்டரில் இல்லைன்னா மால்களில் அந்த மாதிரி இடங்களில் தான் கிடைக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இருக்க கொரோனா சுச்சுவேஷன் இல்லைங்க, நம்ம வீட்டு விட்டு வெளியும் போகாமல் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸும் செஞ்சு தரணும்னா இந்த மாதிரி சிம்பிளாக டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி ஸ்பைரலாக வேணுமோ அவ்வளோ எடுத்துங்க. நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி மைகோதி விட்டுங்க, ஓட்ட பண்ணி மைகோதி விட்டுங்க நம்ம சென்டரில். அதுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி ஸ்பைரலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு அது கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க.
பாருங்கள் இது பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் எடுத்து வச்சாச்சு. பொட்டேட்டோ ஸ்பைரல்ஸும் ரெடியாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க. நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவைங்கிறத கார்ன்ஃப்ளவர் அரைக்கப் எடுத்துருக்கோங்க, கூட மைதா அரைக்கப்பு, ரெண்டும் ஈக்குவல் அளவில் எடுத்துக்கலாம். அது ஒரு பவுலில் போட்டுட்டுங்க. கூட வந்து அதுக்கு தேவையான அளவு, அந்த பேட்டருக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். நான் அரை டீஸ்பூன் இந்துப்பு சேர்த்திருக்கேங்க. அடுத்தது பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா கரம் மசாலா அரை டீஸ்பூன். முடிஞ்ச வரைக்குமே எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிங்கனாலும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் சேர்த்தாமல் நேச்சுரல் கலர்லேயே செஞ்சு கொடுங்க, அதுதான் நல்லதும் கூட. அடுத்ததாக வர மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம வந்து அந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம அந்த கட்டிகள்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பேட்டர் வந்து தயாராகிக்கணும். பார்த்தா எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருக்கோங்க. நம்மளுக்கு வந்து உனி இந்த பொட்டேட்டோ ஸ்பைரல்ஸில் இந்த பேட்டரை சேர்த்தி பொரிச்செடுத்துடலாம். தண்ணியில் போட்டு வச்சுருக்க பொட்டேட்டோ ஸ்பைரல் எடுத்துங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு கையில் இன்னொரு கையில் அந்த பேட்டர் எடுத்து இப்படி மேலே ஃபுல்லாக ஊற்றி விடுங்க. அது ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்தீங்கனாலும் பரவாயில்ல அந்த பேட்டருக்குள்ளே, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்து நல்லா மேலே ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஊற்றி விட்டுருங்க. அந்த பேட்டர் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு அதை பிடிச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நம்ம வந்துங்க எல்லா ஸ்பைரல்ஸையும் அந்த பேட்டர் ஊற்றி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பிடிச்செடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த ஸ்பைரல்ஸை வந்துங்க நல்லா எடுத்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து எண்ணெயில் நல்லா பொரிச்செடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வெந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் ஆயிருக்கும். அதனால் திருப்பி திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள் எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்பைரல்ஸை வெளியே எடுத்துடலாம். இந்த ஸ்பைரலும் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாங்க. அடுத்தது சீசனிங்க்கு தேவையானது என்னென்னு பார்த்து சேர்த்திடலாம். உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். பெப்பர் பவுடர் ஒரு அரை டீஸ்பூனுங்க. வரமிளகாய் தூள் வந்துங்க அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம ஹர்ப்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் அதே மேலே சீசனிங் சேர்த்திக்கலாம். மல்லி இலை வச்சுருந்தீங்கனாலும் அதையும் பொடியாக கட் பண்ணி மேலே சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது நம்ம அந்த பொட்டேட்டோ ஸ்பைரல்ஸில் தூவிட்டு எல்லா சைட்லேயும் நல்லா தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட பொட்டேட்டோ ட்விஸ்டர், அதாவது பொட்டேட்டோ ஸ்பைரல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பொட்டேட்டோ ஸ்பைரல்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஸ் கொடுத்துடலாம், அப்படி இல்லைனா க்ரீமு, இல்லைனா மயோனைஸ் அந்த மாதிரி, இல்லைனா நம்ம தனியாக டிப்ஸ் ஏதாவது தயாரித்து கூட நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்பைரல்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. தேங்க்யூ.